பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க, இப்போதைக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க, பாக்கி 40,000 ரூபாவை அடுத்த வாரம் தந்துடுறேன். தம்பி, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வேணாம். பிச்சு பிச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன உனக்கு கைமாத்தா கொடுத்தேன்? ஏற்கனவே 5 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்ப மொத்த பணமும் வந்தாகணும். இதை பாருங்க, தயவு செய்து சத்தம் போடாதீங்க, புதுசா இப்பதான் கல்யாணம் இருக்கு. காத்துல விழுந்துச்சுன்னா ரொம்ப தப்பாயிடுங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஏம்பா, உனக்கு சொன்னா புரியாதா? இப்ப எனக்கு மொத்தமா பணம் வந்தாகணும். ஏங்க, மொத்தமா வேணும் மொத்தமா வேணும்னா இருந்தா தான் அங்க கொடுக்க முடியும். இப்ப இருக்கிறத வாங்கிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நீலா, ஏய், நீ கொஞ்சம் கத்தாம சும்மா இருடி. என்ன, இந்த கடனே உன்னாலதானே வந்தது. தம்பி, இத வாங்கிட்டு கிளம்புங்க. தம்பி, பேலன்ஸ் பணத்தை நாங்க கண்டிப்பா கொடுத்துறோம். இந்த ஊர்ல தானே இருக்கோம், எங்க ஓடி போறோம்? என்னடா இந்த அம்மா சொல்றபடி கேட்டுக்குமா? ஏங்க, கண்டிப்பா கொடுத்துருவோங்க. அப்புறம் என்னடா சாரே சொல்றாரு, கேட்டுக்க வேண்டியதானா? கிளம்புமா, அப்படியே போய் அந்த பொண்ணை கூட்டுவா, பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போட்டு. உங்ககிட்ட கையை நீட்டி வட்டிக்கு பணம் வாங்கிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்குள்ள போந்து பொம்பளை பொண்ணுங்க கையை பிடிச்சி இருப்பீ, அடிச்சு மூஞ்சி கிஞ்சில பேத்துருவேன். தம்பி ரொம்ப சூடா இருக்கிறது போல, இதே சூடு சொர்ணையோட வாங்கின படத்தை திருப்பி கொடுத்தா நான் பாட்டு போயிட இருக்க போறேன். அதுக்காக வீட்டுக்குள்ள வந்து பொண்ணு தூக்குவீங்களா? உங்க எல்லாரும் மேலேயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். மரியாதை இங்க இருந்து போங்க. போலீஸ் தானே, தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணு, எல்லாரும் நமக்கு தோஸ்து தான். ஆமா, அந்த நகை பணத்தெல்லாம் தூக்கி வீட்டு விட்டு ஓடி போனிய, அது நீ தானே? இந்த கடனே உன்னால தான் வந்தது. இங்க பேர் தேவையில்லாம பேசினா மரியாதை கெட்டுரும். அப்புறம் ரைட்டு, நான் பேசல. அப்ப சொன்ன மாதிரி பணத்தை கொடு. முடியல, அப்புறம் எதுக்கு இந்த மான ரோசம்? ஏய், நான் கூடவல. ஏய், ஒரு ரட்டி எடுத்து வெச்ச. ஒரு நிமிஷம் காலம். இது 1 பவுன் மோதிரம். இப்பவே கடையில போய் வித்தாலும் குறைஞ்சது 50,000 ரூபாய் போகும். எடுத்துட்டு போங்க. என்ன பண்றீங்க? இது உங்க கல்யாண மோதிரம். அது எனக்கு தெரியுங்க. நகை எனக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். குடும்பத்தோட கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம். உன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு மானஸ்தி இருந்தா போதுமா? என் வட்டி பிசினஸ் ஓஹோன்னு ஓடும். திரும்ப உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். வரட்டுமா? வராதீங்க, போங்க. வாங்கடா. வந்த முத நாளே இப்படி நகையை கட்டி கொடுக்க வேண்டியதாயிடுச்சேன்னு வருத்தமா இருக்குமா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத. வந்த முத நாளே இந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த என்னால பண்ண முடிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷம் தான் படுறேன். இதெல்லாம் எதிர்பார்க்கல. சாரிம்மா. ஐயோ, எதுக்குங்க சாரிலாம் சொல்றீங்க? இப்ப நானும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தான். இந்த குடும்பத்தோட பிரச்சனை என்னோடதும் தானே. ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், அப்புறமா பேசலாம். நான் உள்ள போறேன்.
என்ன திடீர்னு தனியா பேசணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த டம்மி பண்ணமோ நகை